வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். தமிழ்நாட்டில் லாக்டவுன் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. வீட்லேயே நிறைய பேர் இருப்பீங்க, கேபின் சிக்னஸ் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த லாக்டவுன் இன்னும் 3-4 மாதம் கண்டினியூ ஆகும். ஸோ ஸ்கூல் காலேஜ் ஆன்லைனில் தான் நடக்கும், வீட்டில் தான் இருப்பீங்க, ஒத்தருக்கு ஒத்தர அடிச்சுக்காதீங்க. இன்றைக்கி பெயினை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் நீங்கள் ட்ரூலி சக்ஸஸ்ஃபுல் ஆனால் பெயின் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. புருஸ்லி சொன்ன மாதிரி, அண்டர்ஸ் தெர் இஸ் பெயின் தெர் இஸ் நோ கெயின். அவர் சொல்லுவார், நோ பெயின் நோ கெயின். அது ஃபிசிக்கல் பெயின், பட் பெயின் கேன் பி ஃபிசிக்கல். அதாவது நீங்கள் உடம்பு சரியில்லாமையோ, இல்லை ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து ரிக்கவர் பண்ணுறதாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு லைஃப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ணது, இல்லாட்டா ஒரு ஃபைனான்ஷியல் ஆக்சிடென்ட்லேருந்து கம்பேக் பண்ணுறது, இது மாதிரி பல விதத்தில் இருக்குது. பட் அ ட்ரூலி சக்ஸஸ்ஃபுல் பர்சன்கிறவர் பெயினை அண்டர்கோ பண்ணி அக்செப்ட் பண்ணி அதையும் ட்ரான்ஸெண்ட் பண்ணி தான் பெரிய ஹீரோவாக வர முடியும். அது மாதிரி ஒருத்தர் வந்தவர் தான் அசீம் பிரேம்ஜி. அசீம் பிரேம்ஜியோட ஃபேமிலி ஒரு ப்ரீ பார்ட்டிஷன்லிய வெல்த்தி ஃபேமிலி. வெஸ்டர்ன் இந்தியா ப்ராடக்ட் கம்பெனின்னு வனஸ்பதி பண்ணிகிட்டு இருந்தார் அவங்க அப்பா. அவங்க அப்பா ஒரு பிரில்லியன்ட் ஃபைனான்ஷியல் மைண்ட். இன்ஃபேக்ட் அவர் பாகிஸ்தானுக்கு சூஸ் பண்ணியிருந்தார்னா பாகிஸ்தானில் ஃபஸ்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்தது. அவங்க அப்பா தஸ்மாத்தாக இவர் 20 வயசு இருக்கிறச்சே இறந்துட்டார். அவரோட எல்டர் பிரதருக்கு ஃபேமிலி பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. 20 வயசில் ஸ்டான்ஃபோர்டில் படிச்சுட்டு இருந்த பிரேம்ஜி டிகிரியை முடிக்காமல் திரும்பி வந்து கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிட்டார். ஓவர் த நெக்ஸ்ட் 50 இயர்ஸ் பிரேம்ஜிங்க அந்த கம்பெனியை ஒரு வெஜிடபிள் ஆயில் மேக்கிங் கம்பெனிலேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு டெக்னாலஜி கம்பெனியாக மாற்றினார். இதில் பல ஸ்டெப்ஸ் போனார். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரை பார்த்தோன்னே ஹார்ட்வேர் அசம்பிளிங் கம்பெனி நடத்தினார். அது ரொம்ப நாளைக்கு விப்ரோ கம்ப்யூட்டர்ஸுங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் அண்ட் காம்படிட்டிவ் கம்ப்யூட்டராக இருந்தது. 1991 அப்புறம் காம்படிஷன் வந்து ஃபாரின் பிராண்டாக நிறைய வந்தப்புறம் விப்ரோவில் கம்ப்யூட்டர்ஸும் விப்ரோ ப்ரிண்டர்ஸையும் நிறுத்திட்டு அவர் ஃபுல்லாக சாஃப்ட்வேர் கம்பெனியாக டெவலப் ஆகிட்டார். இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற விப்ரோங்கிறது ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி. பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விப்ரோ என்டர்பிரைசஸ்னு இப்போ தனியாக பிரிஞ்ச கம்பெனி ஒரு பெரிய சோப் மேக்கர், சோப் பண்ணிகிட்டு இருந்தது, யாட்லி ஆஃப் இங்கிலண்டை வாங்கிடுச்சு. உலகம் ஃபுல்லாக இருக்கிற கம்பெனிஸ் மேலே அவங்க உலகம் ஃபுல்லாக அவங்க மார்க்கெட்ஸில் அவங்க இருக்காங்க. உலக ஃபேமஸ் சந்தூர் சோப்பும் இன்றைக்கி விப்ரோ கிட்ட தான் இருக்குது. அதானா இன்றைக்கி டோட்டலி ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தது. பிரேம்ஜி வாஸ் அ வெரி ஃப்ரூகல் மேன். டில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சாதாரண ஒரு எஸ்டி மாருதி எஸ்டிஎம் கார் தான் ஓட்டிகிட்டு இருந்தார். இவ்வளோ தூரம் ஜெயிச்சு இவ்வளோ தூரம் பணத்தை கண்ட்ரோல் பண்ணாலும் 50% ஆஃப் இஸ் மணி அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டிக்கு டொனேட் பண்ணிட்டார். அந்த பணத்தில் தே ஆர் எஜுகேட்டிங் டீச்சர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சிங் இந்தியாஸ் டுமாரோ. அதனால் வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா வலிங்கிறத ட்ரான்ஸெண்ட் பண்ணுங்கள். பிரேம்ஜிக்கும் வலி இருந்தது, எனக்கும் வலி இருந்தது, உங்களுக்கும் ஒரு நாளைக்கு வலி வரும். அதை வலியாக ட்ரான்ஸெண்ட் பண்ணி வாங்க. நன்றி, வணக்கம்.